Hello friends, I am Zufian. You are watching YaSMDG YouTube channel. வணக்கம் நண்பா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒஃபிஷியலாக 47 ஆப்ஸ் பேன் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு 47 ஆப்ஸ், இந்த 59 ஆப்ஸ் சைனீஸ் ஆப்ஸ் பேன் பண்ணாங்கல்ல, அந்த டிக்டாக்கு, யூசி ப்ரௌசரு, அதுக்கப்புறம் லைக்கி, இந்த மாதிரி இன்னும் நிறைய சேர்த்து 47 ஆப்ஸை வந்து பேன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த நியூஸ் வந்து ரீசெண்டாக தான் வந்துச்சு. இந்த 47 ஆப்ஸ் பேன் பண்ணுறான்னு சொன்னாங்களே, இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய லிங்க்ஸ்லாம் இன்னும் கொடுக்கல. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஹை சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 47 ஆப்ஸும் சைனீஸோட லிங்க்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த 47 ஆப்ஸ் பேன் பண்ணுறதுக்கு நிற்க போகிறது கிடையாது. அண்ட் இன்னும் சேர்த்து வந்து இந்த 47, அதுக்கப்புறம் இந்த 59, இன்னும் நிறைய பாப்புலரான ஆப்ஸ்லாம் எல்லாமே சேர்த்து நான் மொத்தம் 275 ஆப்ஸ் வந்து பேன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளே அன்னோன் பேட்டில் கிரவுண்ட், பப்ஜி பேன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அலி எக்ஸ்பிரஸ், அந்த இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே கூடிய சீக்கிரமாக பேன் பண்ண போகிறாங்க. இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட பாப்புலேஷனில் எல்லாமே பப்ஜி அந்தந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த 275 ஆப்ஸில் இந்த எல்லாரோட டேட்டா, அந்த ப்ரைவசி செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே அவங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு சைனாவுக்கு போவோம். அதனால் நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணிட்டு எடுத்துட்டு நம்மளுக்கு இன்டிகிரிட்டியாக நிறையா வந்து லாஸாக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் இந்த சைனாக்கும் எல்லை பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் சுகாதாரமான நிலையில் ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சைனாவோட ஆப்ஸ் வந்து ஏன் இந்தியாவில் வந்து பேன் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் பப்ஜி நிறைய பேர் விளையாடுறாங்க. இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பேர் டவுன்லோட்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 175 மில்லியன் ப்ளஸ், அதாவது 17 கோடிக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமை. இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட பேரண்ட்ஸ் வந்து என்னோடய பையன் பப்ஜி விளையாடிட்டே இருக்கான், கொஞ்சம் கூட அதை விட்டு போகவே மாட்டேன்றான், அதுலேயே அடிக்ட் ஆகிட்டு அப்படியே உட்காந்துடுறான், 24 hours பப்ஜியே விளையாடுறான்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியாலாம் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் வந்து இந்த பாகிஸ்தானோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பப்ஜி வந்து பேன் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து அது சொல்லியே ஆகணும், பப்ஜி கேம் வந்து பேன் பண்ணதுனால இந்த நிறைய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து இந்த பாகிஸ்தானோட பிரசிடெண்ட் இருக்காங்களே, பிரசிடென்ட்டு, அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் அனுப்பிச்சாங்க. என்னன்னா, நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுத்தாதீங்க, இந்த பேன்லேருந்து பப்ஜி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பப்ஜி கேம் வந்து இந்தியாவில் வந்து ஏன் பேன் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ப்ரோ பிளேயர்ஸாக மாறணும்னு யார் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பஞ்சாப்னு ஒரு ஸ்டேட்டு, அதில் ஒரு பையன், அவனுக்கு 17 இயர்ஸ் ஓல்டு, சாரி அண்ணாவில் பெரியவங்க, ஓகே 17 இயர்ஸ் ஓல்டு, அந்த அண்ணா வந்து ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தாங்க. படிக்கும்போது இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ஸு அதில் இருக்கு சொல்லி இந்த ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. சரி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு தாறு மாறு ஃபோனு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கியிருக்காங்க அந்த அண்ணா. அதுக்கப்புறம் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேம் விளையாடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேம் வந்து பப்ஜி கேம் விளையாடி மொத்தம் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா விளையாடினாங்க, எங்கள் அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுலேருந்து ஒரு ப்ரோ பிளேயராக மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுலேருந்து அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து, அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து, அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்லேருந்து நிறைய அமௌண்ட்டு வந்து அந்த பப்ஜி கேமுக்குள்ளே போட்டு அந்த சூட்டு, அதுக்கப்புறம் அந்த வெப்பன்ஸு, நிறைய அந்த மாதிரி நிறைய காயின்ஸு எல்லாமே வாங்கி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வாங்கினாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 16 லட்சம், மொத்தம் 16 lakhs வந்து அந்த பப்ஜி கேமுக்குள்ளே போட்டு வெப்பன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா அப்பா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்கில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போயிருக்காங்க. ஸோ போன உடனே இந்த நம்ம அக்கௌண்ட்லேருந்து மொத்தம் 16 லட்சம் எடுத்திருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட்டு, அங்கே எங்கே கூட்டு கேஸ்லன்னு நிறைய இடத்துல போயிட்டு தான். அதுக்கப்புறம் சரி நம்ம பையன் கூட ஒரு வார்த்தை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டா, என்ன தரமா சொல்லியிருக்காங்க அந்த அண்ணா, இல்லைப்பா நான் தான் இந்த பப்ஜி கேம் விளையாடுறேன், விளையாடி இந்த மாதிரி காசுலாம் போட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அடித்தடி செம்மையாக கொடுத்துட்டு, வாடா வா உனக்கு பணத்தோட அருமை தெரியாது, ஒரு மெக்கானிக் ஷாப்பில் பார்த்து விட்றேன், அங்கே நீ வண்டி துடைச்சிட்டு ஆயில் மாற்றிட்டுரு, அப்போ தான் உனக்கு பணத்தோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி போய் விட்டுட்டாரு.
பா 16 லட்சம், அதை வச்சு ஒரு வீட்டை கட்டலாம், 2 காரை வாங்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேம் சென்டரே வச்சு கேமை நடத்தி கூட காசு சம்பாதிச்சிருக்கலாம். அவன் போய் ஒரு சிம்பிளோட கேமை போய் கேமில் போய் அவன் நிறைய காசு போட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி விஷயம் ஒருத்தருக்குல்ல இருக்கிற இந்தியாவில் நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லா இடத்துலையும் போய் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ஜி கேம் வந்து பேன் பண்ணுங்க, நம்மளோட பசங்களோட லைஃப் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த கேம்லாம் இந்த மாதிரி ஆகுது, ஸோ அதனால் இந்த கேம் வந்து நம்ம பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேனிங்கில் இருக்க அந்த ஆப்பு, இந்த ஆப்ஸ் எல்லாமே 275 ஆப்ஸ் எல்லாமே ஸ்கேனிங்கில் இருக்குது. ஃபுல்லாக ஸ்கேன் ஆனதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேன் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ யாரும் ஒரு பப்ஜி பிளேயர் பார்த்துட்டீங்கன்னா, ப்ளீஸ் அந்த டைமும் அந்த மணியும் ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் காய்ஸ். ஏன்னா போன டைம் திருப்பி வரவே வராது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் போன டைம் திருப்பி வரவே வராது. அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற டைமை வச்சு எதுனா ஒரு க்ரியேட்டிவிட்டி, நாலேஜபிள், ஜென்ரலாக எப்படியாவது உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு குட் டீட்ஸாக நல்லதாக பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் தென் ரீட் புக்ஸ் அபவுட் பயாலஜி லைக் தட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட் தென் ரீட் புக்ஸ் லைக் சயின்ஸ், மேக்ஸ் டியூரிங் திஸ் லாக்டவுன். அதுவும் இந்த லாக்டவுனில் நிறைய டைம் கிடைக்கும். ஸோ இந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல், கேம்லலாம் வேஸ்ட் பண்ணாமல், எதுனா ஒரு நாலேஜபிளாக, இன்ட்ரெஸ்டிங்காக, உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிற மாதிரி எதுனா ஒன்று பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த 275 ஆப்ஸ் பப்ஜியை சேர்த்து பேன் பண்ண போகிறாங்க. பேன் இன்னும் பண்ணலை, எல்லா ஆப்ஸும் இந்த ஸ்கேனிங்கில் இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் பேன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யார் யார் பப்ஜி பிளேயர்ஸ் இருக்காங்களோ, அண்ட் முக்கியமாக யார் யார் ப்ரோ பிளேயர்ஸாக மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி, இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான டெக் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அண்டர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸோட ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ.